வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேதா. திஸ் இஸ் யோ கிரிஜஸ்ரீ. இன்றைக்கி வந்து இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஸ்கின் கேர் எல்லாமே என்னுடைய மாடலுக்கு கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் கரெக்டர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளமிஷஸ் எல்லாம் மறைச்சிட்ருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னா எல்லே கேர்ள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து எங்கெங்கெல்லாம் பிளமிஷஸ் இருக்கோ அங்கே எல்லாமே அந்த கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு அதை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ் எடுத்து நான் எல்லாத்தையும் வந்து ஸ்மச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து டேப் 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 பண்ணிவிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். That is what you guys are watching. ஸோ இதுக்கடுத்து நான் யூஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சீலர். எந்தெந்த இடத்துலலாம் நான் வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணியிருந்தனோ அங்கே எல்லாமே வந்து இந்த கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அகெய்ன் அதை எப்படி வந்து நான் அங்கங்கே வச்சுருந்தனோ அதே மாதிரி தான் வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பிளமிஷஸ் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து இந்த கன்சீலர் வந்து யூஸ் பண்ணி நான் அவங்களுடைய பிளமிஷஸ் எல்லாம் மறைக்க போகிறேன். ஸோ எஸ், கன்சீலர் யூஸ் பண்ண பிறகு பிளெண்டிங் டெக்னிக், எஸ் நான் வந்து இப்போ பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பிளெண்டர், அதாவது ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பியூட்டி பிளெண்டர்னு சொல்லலாம். பட் பியூட்டி பிளெண்டர் இஸ் த ரைட் வேர்ட் டு யூஸ் இட் ஆஸ் இன் ப்ரொஃபஷன். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கடுத்து நம்ம வந்து பண்ணக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் நான் எடுத்திருக்கிறது பிஏசியோடைய ஃபவுண்டேஷன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணும்போதே வந்து பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி லைக் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ரொம்ப ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடும், திட்டு திட்டாக இருக்காது. ஸோ அதனால் வேண்டி நான் அப்ளிகேஷன் மெத்தடே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறது. இந்த லுக்குக்கு நான் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கவும் செய்யலாம், இல்லை உங்களுக்கு வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹெச்டி மேக்கப், பிஏசியோடைய ஹெச்டி மேக்கப் லுக் தான் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் மாடலுக்கு வந்து எந்த மாதிரி காஸ்ட்யூம் அண்ட் எந்த மாதிரியான ஐ மேக்கப் அவங்களுக்கு வேணும், எந்த மாதிரி கேமராவுக்கு சூட் ஆகும், இது எல்லாமே நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து இந்த லுக்குக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு டிசிஷனுக்கு வந்தது. ஸோ பாருங்கள், ப்ராடக்ட் வந்து நான் எடுத்து அங்கங்கே வச்சுட்டு உடனே வந்து நான் பிளெண்ட் பண்ணிவிடுவேன், ரொம்ப தூரம் வந்து இது காய விடக்கூடாது. ஸோ எஸ், ஸோ ப்ரெஷில் இருக்கக்கூடிய ப்ராடக்டே வந்து கண் மேலே வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ப்ராடக்ட்டுன்னு எதுவுமே எடுக்கல, வெறும் ப்ரெஷில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ப்ராடக்டை மட்டுமே கண் மேலே வந்து நான் அந்த ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணியிருக்கேன். தென் ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்து ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். பிளெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் சரியாக பிளெண்ட் பண்ணல அப்படின்னா வந்து அங்கங்கே திட்டு திட்டாக ஆகிடும். அது லாஸ்ட்டில் வந்து எங்கே தெரியும்னா நேரில் கூட அந்தளவுக்கு தெரியாது, பட் ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போது கிளியராக காமிச்சு கொடுத்துரும், அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ பிளெண்டிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் கைஸ். ஸோ பிளெண்டிங் சரியில்லை அப்படின்னா மொத்த மேக்கப்புமே சொதப்பலாக போயிடும். ஸோ ஆல்வேஸ் லைக் பிளெண்ட். இந்த வீடியோ ஆக்சுவலி நாங்கள் ஷூட் பண்ணும்போது கொரோனா இல்லை அப்படிங்கிறதுனால வி வேர் நாட் யூஸ்ட் மாஸ்க், பட் இப்போ கம்பல்சரி வந்து மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் இப்போ வந்து நல்ல ஃபவுண்டேஷன் பிளெண்ட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் தென் நான் இப்போ யூஸ் பண்ணுறது ஹைலைட்டர். எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு ஹைலைட் தேவைப்படுமோ அங்கெல்லாம் வந்து ஹைலைட் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் தென் பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதையுமே. ஸோ நீங்கள் வந்து இங்கே பியூட்டி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் மிக்ஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணுவேன். இட் டிபெண்ட்ஸ். உங்களுக்கும் ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள்.
ஆனால் பிளெண்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், பிளெண்டிங் வந்து கோடு மாதிரி தெரியக்கூடாது. நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணும்போது அந்த ஸ்கின்னோடு அப்படியே மர்ஜ் ஆகிடணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த இடம்லாம் வந்து கண்ணுக்கீழெல்லாம் நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதை நான் சொன்னேன் இல்லையா, இட் டிபெண்ட்ஸ், எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன். அண்ட் டைம் கன்சியூமும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்ததாக வந்து நான் என்னுடைய மாடலுக்கு கான்டோரிங் பண்ணுறேன். ஸோ கான்டோரிங் இட்ஸ் அக்கார்டிங் டு த ஃபேஸ். ஸோ இவங்களுடைய ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நான் கான்டோரிங் கொடுக்குறேன். ஸோ இவங்க ஃபேஸ் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக எப்படி காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். ஸோ அதனால் வேண்டி அதுக்கேற்ற மாதிரி கான்டோரிங் கொடுத்துட்ருக்கேன். நம்ம வந்து ப்ரெஷில் நம்ம அப்ளை பண்ணும்போதே வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ண மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு பிளெண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதனால் வேண்டி ரொம்ப கோடு மாதிரி தெரிகிற மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ப்ரெஷில் வந்து நம்ம கொடுக்கும்போதே அப்ளை பண்ணும்போதே வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாடல் அந்த ஃபிஷ் ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் நாட் நெசசரி டு யூஸ் இட், அந்த மாதிரி ஃபிஷ் ஃபேஸ் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய க்ரீஸ் அடிக்கடிக்கு வந்து நம்ம செக் பண்ண வேண்டியதும் அவசியம். ஸோ அதையுமே வந்து எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நான் ஒர்க் பண்ணக்கூடியது ஐப்ரோஸ். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐப்ரோஸ் நிறையவே ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது, பிகாஸ் அன்இவன் ஐப்ரோஸுங்கிறது இருந்தது. ஸோ அன்இவன் ஐப்ரோஸை நம்ம வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த ஐப்ரோஸை நான் ஸ்பூலி வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து அந்த ஐப்ரோ அப்ளிகேஷனே வந்து பண்ணுறேன். ஸோ எப்போவுமே வந்து ஐப்ரோஸை வந்து நல்ல ஸ்பூலி வச்சு அதை ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். தட் வில் பி லைக் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ வி ஆர் டூயிங் த சேம் அந்த அதர் ஐப்ரோ. ஸோ இதில் வந்து ஒரு பவுடர் ஐப்ரோ ஃபில்லர் எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்க்குறீங்க ஐப்ரோஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த கேப்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அட் தி சேம் டைம் நம்ம வந்து அந்த ஐப்ரோ ஷேப்பும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேச்சுரல் லுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐப்ரோஸ் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஐப்ரோ பென்சில் ஒர்க் பண்ணும்போது எஸ்பெஷலி வந்து கையில் வந்து நம்ம ஒரு வாட்டி அதை ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் ஃபஸ்ட்டு ஒரு கோடு மாதிரி ஏதோ வரைஞ்சி பார்த்துட்டு ஸ்க்ரிபிள் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐப்ரோஸில் யூஸ் பண்ணோன்னா தட் வில் பி லைக் மோர் குட். ஏன்னா வந்து அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அது ஐப்ரோஸ் அந்த பென்சிலோடைய அந்த லிட் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருந்து மெல்ட் ஆகும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்ளிகேஷன். அண்ட் அப்ளிகேஷன் மெத்தடு எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது, எந்தளவுக்கு ஸ்மூத்தாக வருதுங்கிறதும் நீங்கள் வந்து கையில் ஆல்ரெடி வந்து நீங்கள் அதை வரைஞ்சி பார்த்து அதுக்கப்புறமா வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது இட் வில் பி லைக் மோர் ஹெல்ப்ஃபுல். அண்ட் நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலும் தெரியும் என்னுடைய நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஐப்ரோ பென்சில் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறது. நம்மளுடைய ஐப்ரோஸ் எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சி இங்கே வந்து ஐப்ரோஸ் அப்வர்ட்ஸில் இருக்குது, என்னுடைய கையில் அந்த பென்சிலும் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடியது அப்வர்ட்ஸ். அதுக்கப்புறமா எங்கெல்லாம் வந்து நமக்கு சைடில் இருக்கோ அதே அதுக்கேற்ற மாதிரியே வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே எங்கேயும் திட்டுக்கு திட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அகெயின் நான் ஸ்பூலியை வச்சு அதை வந்து கரெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர். கொஞ்சமாக ஹைலைட்டர் எடுத்து நம்ம வந்து சரி பண்ணுறோம். இன்னுமே வந்து ப்ராமினெண்ட்டாக ஐப்ரோஸை வந்து தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன்.
அண்ட் நாட் ஜஸ்ட் தட், ஒருவேளை வந்து ஐப்ரோ கீழே மேலே எங்கேயாவது வந்து லைட்டாக ஒரு லைன் தெரிஞ்சதுன்னா அதை கூட வந்து இந்த ஹைலைட்டர் வச்சு நம்ம மறைச்சிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராஸ் ஏதோ விழுந்திருக்கு அந்த பவுடர்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, ஐப்ரோ பவுடர்ஸ் எல்லாம், ஸோ அதெல்லாம் எங்கேயாவது ஃபால்ஸ் ஆஃப் இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். நான் இந்த லுக்கை க்ரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டரும் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது லைட் ஷேடு எடுக்கலை, அவங்களுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். அது பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து தேவையோ அங்கெல்லாம் வந்து பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணி பேக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐஸில் இருக்கக்கூடிய அந்த க்ரீசஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அடிக்கடிக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அட் தி சேம் டைம் லைட்டாக வந்து பவுடர் அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஐஷேடோ வந்து நல்ல ஸ்மூதாக வந்து போகும், யூஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து அவங்களுக்கு க்ரீஸ் லைன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களோட ஈவெண்ட்டுக்கு என்ன மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக புக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டிஎம் பண்ணலாம். அண்ட் ஆன்லைன் மேக்கப் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டா ஐடிலேயே என்னை காண்டாக்ட் பண்ணலாம், அதுலேயே டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படும். ஸோ க்ரீஸ் லைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணணும். ஸோ பிளெண்டிங் இஸ் மஸ்ட். ஜஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பிளெண்ட் பண்ணாமல் விட்டுட்டேன்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும். இவங்களுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் வந்து கொடுக்கலான் இருக்கேன். ஸோ அதனால் வேண்டி அதுக்காக நான் எடுத்துருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய காஜல் இருக்குது இல்லையா, காஜலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஷேப்பை ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஒர்க். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து பவுடர் அப்ளிகேஷன் நான் கொடுக்குறேன். ஸ்மோக்கி அப்படின்னாவே எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற சமயத்தில் நல்லா டார்க்காக இருந்து அப்படியே பார்த்திங்கன்னா புகை நீங்கள் வந்து படரும்போது அப்படியே லைட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதில் க்ரியேட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போது டார்க் பிளாக்கோடு ஆரம்பித்து அப்படியே மேலே அவங்களுடைய க்ரீஸ் லைன் எண்ட் பண்ணும்போது அப்படியே லைட்டாக முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே இருந்து அப்படியே கண்ணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டார்க் டு லைட்டில் வந்து எண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி நீட் டு க்ரியேட் த ஸ்மோக்கி ஐஸ். இன்னும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அப்போ இன்னுமே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். சி உங்களுக்கு வந்து இந்த ஸ்மோக்கி ஐஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ கண்ணு கீழே இருக்கக்கூடிய ஃபாலோவ்ஸ் எல்லாமே வந்து நான் எடுக்கிறேன். ஸோ அதை எப்படி எடுக்கிறேன்னா என்னுடைய ஃபவுண்டேஷனையே எடுத்து மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி அந்த ஃபாலோவ்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறேன். அகெயின் நான் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணி அந்த ஃபாலோவ்ஸை வந்து கரெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து அவங்களுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவுடர் கான்டோர் யூஸ் பண்ணுறேன். பவுடர் கான்டோர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் அந்த ஷேப் வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷ்யான். ஸோ ப்ளஷ்யானும் கான்டோரும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ளஷ்யான் வந்து கொடுக்கணும், நல்லா ப்ளெண்ட் பண்ணணும். இப்போ வந்து அவங்களுடைய நோஸ்க்கு அவங்களுடைய சின்னுக்கு இங்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம கான்டோர் ஆல்ரெடி கொடுத்துருந்தோமோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது பவுடர் கான்டோரிங் கொடுக்க போகிறோம். இவங்களுடைய மூக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குங்கிறதுனால முன்னாடி வந்து கொஞ்சம் நான் கான்டோர் கொடுத்துருக்கேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நெத்தி வந்து ப்ராடாக இருக்குங்கிறதுனால அதையுமே நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ ஐம் யூஸிங் பவுடர் கான்டூர் அண்ட் தென் அதை வந்து நான் கரெக்ட் பண்ணுறேன் அவங்களுடைய நெத்தியை. இப்போ வந்து நாம் யூஸ் பண்ணக்கூடியது ஐ லேஷஸ்க்கான இந்த மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ப்ரைமர். ஸோ நம்ம லேஷஸ்க்கு உண்டான அந்த ப்ரைமரை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரெண்டு விதமான ஹெல்ப்ஃபுல் எனக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஐ லேஷஸை வந்து நல்ல லென்தன் பண்ணி திக்கன் பண்ணியும் கொடுக்குது, அட் தி சேம் டைம் நமக்கு வந்து ப்ரைமராகவும் யூஸ் ஆகுது. இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடியது மஸ்காரா. அந்த ப்ரைமருடைய கலர் வந்து போகவும் செய்யணும், அட் தி சேம் டைம் உங்களுக்கு வந்து இந்த மஸ்காரா அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ் வி கம் டு அன் எண்ட். இது வந்து ஒரு விதமான லுக் நாங்கள் க்ரியேட் பண்ணது. அன்ஃபார்ச்சுனேட்லி இதோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ வி குடன்ட் ஆட் த ஃபோட்டோஸ். அவங்களுடைய ஹேர் இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். மேக்கப் மட்டும் கிடையாது, ஹேர்மே ரொம்பவே முக்கியமானது மேக்கப்பில். ஸோ ஹேர் ஸ்டைல் தான் வந்து ஒரு கம்ப்ளீட் லுக்கை வந்து கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கோட எண்டுக்கு வந்துட்டோம். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் லுக். அண்ட் செகண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு சில்வரிஷ் பிளாக் ஐ மேக்கப் லுக் வித் போல்டு ஐஸ் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹியர் வி கம் டு அன் எண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஸ்டே கனெக்டட் வித் ரேதா. டேக் கேர் அண்ட் பாய் பாய்.